ஆக புள்ளி விட்டதால நாங்க வந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஆக்சுவலி கோபி மஞ்சூரியன் ஃப்ரைடே சென்று ஒரே கண்டென்ட்ல காட்டலாம் தான் நினைச்சோம். ஆனா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வள 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 வளன்னு பேசுறதால ஃப்ரைடேஸ் தனியா காட்டியாச்சு. நாங்க வள வளன்னு பேசுறோம். சரிப்பா நான் தான் பேசுறேன். இப்போ அடுத்தது கோபி மஞ்சூரியனோட பேலன்ஸ் இருக்கு. சோ அதுக்கான விஷயங்களை நான் முதலே காட்டிட்டு என்னன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது என்னது வெள்ளை கலர்ல? திஸ் இஸ் கார்ன் ஃப்ளவர். ஃபர்ஸ்ட் கோபி மஞ்சூரியன் பண்றதுக்கு பேசிக்கான விஷயங்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதோ இங்க இருக்கு கோபி. நான் வந்து ஆல்ரெடி கிளீன் பண்ணிருக்கேன். எப்படியே ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கிளீன் பண்ணா ஒயிட் கலர் தானே ஆகணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்காது, கொஞ்சமா போட்ட போதும். அது கிருமி நாசினிங்கிறதால இந்த கொஞ்சம் பூச்சி பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் அப்படி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்றதுக்கு என்னென்ன போட போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி கொஞ்சம் அப்பா அப்பா அங்கிருந்து எடுப்ப கண்டுக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் மைதா மாவு. எதுக்கு மைதா மாவு அப்படி இவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ ஒரு மைதா மாவு இதை இதை டிப் பண்ணி அதில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். அப்போ இது வேணாமா? இதுவும் ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கோ. அது வந்து கார்ன்ஃபிளவர். ஸோ மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படின்னா ஐயோ எவ்வளோ கார்ன்ஃபிளவர் போகணும்னு எனக்கு ஆக்சுவலி பெருசு ஐடியாலாம் இல்லை. நான் வந்து லைக் என்னோட சமையலே எப்படி இருக்கும்னா, லைக் இதுக்கு அப்புறம் இது இதுக்கு இவ்வளோ சேர்க்கணும் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ எவ்வளோ தோணுதோ அப்படி போட்டு பண்ண, ஆனால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்பி சாப்பிடுவோம் அதெல்லாம் மேட்ரு கரெக்டாக காப்பாற்ற பாருங்க பொண்ணு. ஸோ நான் வந்து 2-3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் பாண்டிங் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறதால. ஸோ உப்பு மிகவும் முக்கியம் மக்களே என்றால் உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் இதுல. இதுக்கப்புறம் என்னென்ன போடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோபி மஞ்சூரி நீங்க யாருமே சாப்பிட முடியாது. அப்படி நான் என்னெல்லாம் போடுதோ எல்லாம் போடுவேன். பெருங்காயம் இல்ல, இது பெருங்காயம் போடுவேன். திஸ் இஸ் சில்லி பவுடர். கொஞ்சம் காரசாரமாக இருக்கு, நிறைய போடுவேன். ஆக்சுவலி இந்த சில்லி பவுடர் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி, நான் கம்மியா தான் போடுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாயில போட்டு பார்த்து அதை பத்தலன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போடலாம். இதுக்கப்புறம் இதுல என்ன ஆட் பண்ணலாம்? இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பைலவே நான் எப்போ சொல்லிட்டேன், நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன். இது வந்து ஜீரகத்தூள். இதுவும் எல்லாரும் போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் போடுறேன். அப்புறம் ஒயிட் பெப்பர். ஒயிட் பெப்பர் எப்பவுமே பெப்பர். ஆக்சுவலி ரொம்ப நாளா நான் இதை வாங்கி வச்சு எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியாமே வச்சிருந்தேன். சாலட்ல மட்டும் போடுறது உண்டு. இப்போ இதுல கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த வீடு எடுத்துட்டு இருக்கிறது ஆக்சுவலி என்னோட அப்பா. பசிக்கல உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து? இல்ல இல்ல இல்லையா, மாமா சமையல் அசிங்கப்படுத்துறாருமா? அசிங்கப்படுத்திட்டீங்களே என்ன? ஒயிட் பேப்பர் நீங்க எங்கயாவது பிரவுனா இருந்து பாத்துக்கீங்களா? ஒயிட் பேப்பர் தான் ஒயிட் கலர் தான் இருக்கணும். பேரு தான் ஒயிட் பேப்பர். அப்புறம் ஏன் பிரவுன் கலர்ல இருக்கு? ஒயிட் பேப்பர் தான் யாங்க. ஆனா பிரவுன் கலர்ல இருக்கு. வேறதான் மாத்தி போட்டோம்னா எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. சோ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் என்ன போட்டா மிக்கும்? ஐயோ முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மறந்துடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் மிக முக்கிய மக்களே. நாங்க யூஸ்வலா வீட்டுல வந்து அரைச்சு வச்சுக்குவோம். அவ்வளவு பக்கத்துல காட்டாதீங்க, தப்பாலாம் ரொம்ப அழகா இருக்காது. சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு தோராயமா போட்டுக்கங்களேன். இவ்வளோ இருக்கு, அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மைதாவும் போட்டு நம்ம வந்து என்னென்ன போட்டிருக்கேன், ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி அந்த கலர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பட் ஜென்ரலி ஐ அவாய்ட். அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன். ஸோ கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதெல்லாம் சேர்த்து அதை கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் அதை அழகாக பக்கோட மாதிரி வரும் அப்படின்னு நினச்சி நான் இப்படி கரைச்சி வச்சிருக்கேன். நம்பிக்கைதான வாழ்க்கை, நம்பிக்கைதான வாழ்க்கை. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? எஸ். இது வந்து ரொம்ப டீசெண்டாக போட்டு ஸ்பூனில் எடுத்து போட்டு அதெல்லாம் நம்ம ஸ்டைல் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்படி ஒரு 4 காலிஃப்ளவர் இதுக்குள்ளே எடுத்து போட்டு இதை நான் தான் பண்ணவே இல்லை. ராகா ரொம்ப நேரமாக அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி ரொம்ப பசிக்குது, அதனால ரொம்ப பசிக்குது. அப்படி எடுத்து நம்ம எண்ணெயில் போடுறோம். மேக் ஷூர் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் பண்ணிங்கன்னா எண்ணெய் சற்றே தூரமாக இருந்து செய்யவும். நான் நிறைய வாட்டி நான் என் கை காலெல்லாம் தெரிச்சிருக்கேன். அதனால ராகா பண்ணுறதுக்கு விடலை நான்.
எனக்கு சும்மாவே வந்து எண்ணெய் இந்த ஸ்டவ் ஆன் பண்றது இப்ப வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ண நான் இப்படிதான் ஆன் பண்ணுவேன். இந்த ஸ்டவ்ல வந்து தோசை வச்சிருந்தா கூட நான் கொடுத்துக்கிட்டியா ஸ்டவ் ஆன் பண்ண தெரியாது எனக்கு நேரமா ஸ்டவ் ஆன் பண்ண இன்னைக்கு காலையிலதான் கத்துக்கிட்டேன். அதுவும் வந்து ஸ்டவ் இப்படி திருப்பி இப்படி ஆன்னா ஆன் தெரியும், ஆனா எந்த சைட் பண்ணா ஜாஸ்தி எந்த சைட் பண்ணா கம்மி தெரியாது. ஆனா ஆன் பண்ண கத்துக்கலாம். லெப்ட்ல திருப்பினா சிம் ரைட்ல திருப்பினா ஃபுல் ஃபிளேம் லெப்ட் எது ரைட் எதுன்னு கேப்பா இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ண கத்துக்கிட்டேன். சோ இப்ப வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ண போறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஆயில் கிட்ட இருந்து நம்மள தள்ளி இருக்கணும், ஆயில்னா எண்ணெய் கிட்ட இருந்து நம்மள தள்ளி இருக்கணும். சோ தூரமா தள்ளி இருந்தோம்னா ஆயில் கூடும். மொக்கலுக்கு சோ அந்த கன்சிஸ்டன்ட்ல மாவு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னேன். இங்க பாருங்க, இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். ஆக்சுவலி என்னன்னா இவங்க எல்லாம் வந்து கண்டென்ட் அரைச்சுட்டு அங்க உட்காந்துட்டாங்க. எல்லாத்தையும் நான் தான் போட்டு போடுச்சு. இல்ல இல்ல நான் போய் தூங்கிட்டேன், கொஞ்சம் நான் பவர் நாப் எடுத்துட்டு கோபி மஞ்சூரியனுக்கு கோபி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். அது என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்து கொஞ்சம் ஆயில், அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்றதுக்கு பட்டர், பட்டர், வெண்ணெய். இந்த ஹாக்கோ அப்படிங்கறதெல்லாம் வந்து கனடா. ஆப்வியஸ்லி உங்களோட எனக்கு கனடா வந்து அப்பப்ப சோ கண்டுக்காதீங்க. பெஸ்ட் தெரியும் கனடிக்கா அப்படிங்கறது, சோ அதனால பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப வந்து என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். சி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மஞ்சூரியன் பண்றப்ப மட்டும் நான் ஒரு கிளாஸ் எடுக்கல, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஏய் சொல்றாரு அப்புறம் உன்னோட வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். என்னன்னா இதுல வந்து கோபிக்கு நம்ம சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணிருக்கோம். அப்ப யூஸ் பண்ணிட்ட பட்டர் பாத்தீங்கன்னா இது சால்ட் அண்ட் பட்டர்னு சொல்லியிருக்கேன். அண்ட் மஞ்சூரியனுக்கு நம்ம வி யூஸ் சாஸ் இல்லையா, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும், அதனால உப்பு மட்டும் தயவு செஞ்சு அள்ளி கொட்டிடாதீங்க. ஜென்ரலாக நான் மஞ்சூரியன் பண்ணனா எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணவே மாட்டேன். இது இருக்கிற உப்பே இன்ஃபேக்ட் எனக்குலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி திருப்பி பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஆமாம், பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஆனியன் கேப்சிகம்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியனுக்கு நடுவில் இது என்ன பச்சை பச்சையாக இருக்குன்னு யோசிக்கிறது, ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த கீழ் தண்டு, இந்த கீழே ஒரு ஆனியன் இருக்கும்ல இதோடது, ஸோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுவும் ஆனியன் தான். அதனால அதை ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் போட்டாச்சு. கார்லிக்கோட ஃப்ளேவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே நாய் ஸ்மெல் வர்றப்ப, இவ்வளோ கார்லிக் வந்து இது போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி தேவையில்லை. ஆனால் நான் இந்த மஞ்சூரியனே கொஞ்சம் கார்லிக் மஞ்சூரியனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அது இவ்வளோ கார்லிக் போடுறீங்க. ஸோ நீங்கள் வேணாம்னா அது குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி சேட், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். எப்படிக்கு இந்த இப்படி இப்படி பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். ஆல்ரெடி லேட்டு நான் எடுத்தேன் பத்தியில் வச்சு. ராகாவுக்கு நான் அவளை சமைக்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என் மேலே வருத்தம். பட் சரி என்னென்னா இந்த வந்து நம்ம போட இந்த கேப்சிகம் ஆனியன் எல்லாமே கிரன்ச்சியாக இருக்கணும், ரொம்பலாம் வேகக்கூடாது. இப்போ நான் கேப்சிகம் போட போகிறேன், அதுக்குள்ளே ஆனியன் வந்துருச்சு அப்படின்னு கேட்காங்க. வேக வேகக்கூடாது, அதுதான் மேட்டர். ஸோ இப்போ நான் கேப்சிகம் ஆட் பண்ணிட்டேன். இதை எப்போ போடுறது நான் போடுறேன். ஓகே பாய், இப்போ இதுவும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வதக்கணும்னா போதும். இப்படி அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து சாஸ் ஆட் பண்ணுவோம். டொமேட்டோ கெச்சப், இந்த சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுவோம். அது கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் தண்ணியும் ஊற்றுவேன் நான். அது திக்னு திக்கனாச்சு, அது திக்காக விட்டால் கொஞ்சம் கான்ஃபிளார வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் போடுற பாருங்க. இப்போ தான் தூங்கிட்டு வந்தேன் உடனே, அதுக்குள்ள தூங்கின உனக்கு தூங்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஆனியன், கேப்சிகம், கார்லிக் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப வேகக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட் மீ ஆட் சம் டொமேட்டோ கெச்சப். இல்லை வேணாமா, கடைசி அது என்ன சொல்லி பார்க்கலாம். பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா நான் இதில் போட்டால் அது என்ன ஆகும் நீங்க கொஞ்சம் யோசிங்க மக்களே. லாரா வந்து சாப்பிட
தண்ணி கொண்டு வந்து குடுத்துருக்காங்க மஞ்சோரியன் பண்றதுக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊத்துறோம். இப்ப இது இதுக்குள்ள போட்ட ஒயிட் கலர் மஞ்சோரியன் தண்ணி பத்தாது என்பதா இருக்கும். நிறைய தண்ணி ஊத்திருக்கேன் இல்லையா. இந்த கோபி ஃப்ரை பண்ணி வச்சதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த கோபிக்கும் அந்த கேப்சிகம் அந்த இதுக்கெல்லாம் ஒரு பாண்டிங் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பட் ஏன்னா நான் இவ்வளோக்கும் அது பத்தாது அப்படிங்கிறதுல எங்க பாரம்பரியமான கடாய்க்க நான் மறுபடியும் மாறிட்டேன். இப்போ இது பாயில் ஆகுது. இப்போ நம்ம இந்த இப்ப அதை பாருங்களேன், அதை பார்க்க அப்படியே அந்த சைனீஸ் சூப் மாதிரியே இருக்கு. பண்ண ஏதோ பண்ணாக்க திருப்பி பண்ணாத அது கூட ரொம்ப நேரம் கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் திக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து மஞ்சூரியன் ஆல்மோஸ்ட் ரெடி. ஏன்னா இதை போட்டு மிக்ஸ் பண்ணால் மஞ்சூரியன் போட்டேன் ரெடி. அம்மா ஏமா இத்தனை பேர் எல்லாம் நான் தள்ளுறீங்க. அப்பா உங்களுக்கு இன்னமும் அப்பா பசிக்கல? இப்போ இந்த கோபியை நான் போட்ட போகிறேன். நான் கொட்டட்டுமே, நீ கொட்டுறியம்மா? நான் போட்டுறேன். அதை விட்டுறேன். கொஞ்சம் செமியா பண்ணிருக்கேன். கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி ஒரு கொதி வந்தாலும் ட்ரை ஆகிடும். ஸோ ஸோ மழைக்காலத்துக்கான பெஸ்ட் லஞ்ச் ரெடி, ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன். உங்களுக்கு லீவ் இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. என்னமா இவன் பண்ணிக்கிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்கா? நான் தான் பண்ணேன் ஃப்ரைட் ரைஸ்லாம், சொல்லுங்க நீங்களே. நான் தான் பண்ணேன் வாயடிச்சு போய் உட்காந்துருக்கான். இதை வந்து ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டோம் கோபி மஞ்சூரியன் இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு. பட் கண்டென்ட்டாக ஷூட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அவனுக்கு பசு வந்துருச்சு பாவம் குழந்தைக்கு, அதனால அவ சைலண்டா இருக்கா. எனவே நாங்க இப்ப இதை சாப்பிட போறோம். நல்லா இருக்குமா? செம்மையா இருக்கும். நாங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டு மாறியா அப்படின்னு யூஸ்வலா சொல்றேன். என் வீட்டுக்கார வந்து இங்க வீடியோக்குள்ள இல்ல, அவர் அந்த பக்கமா நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல பாக்கலாம். அண்டில் தட் இஸ் பாய் ஃப்ரெண்ட் லாரா. Raga. Bye.